ஏமா என்ன பாத்துட்டு இருக்கற? இன்னும் வர வரன்னு காஞ்சாத்தான் மொறு மொறுன்னு பொறுக்க முடியும். அது எப்படி இப்படி துவட்டி வச்சிருக்கிறீங்களேன்னு வந்து பழிப்போம். அப்போதான் எப்போ வாங்கிட்டு வந்தீங்க? இப்போ போ குழந்தை பார்க்கறக்கு போகணும்லங்க கோபி. அப்போ வாங்கிட்டு வந்தா அப்புறம் அதான் இப்போ அவங்க அப்பா வந்து கிளீன் பண்ணி பொடியெல்லாம் போட்டு கலக்கி வச்சாரு. அவங்களையுமே நல்லா கிளீன் பண்ணி கொடுத்து சொல்லுவது அவங்க கிளீன் பண்ணி தான் தரேன்னு சொன்னாங்க. அப்புறம் அதுக்கும் லேட் ஆகும்னு சொல்லிட்டு உங்க அப்பா லேட் ஆகும்ல, மழை வர மாதிரி இருந்துச்சு. நான் சுத்தமா பண்ண முடியுமா? உள்ளெல்லாம் சுத்தம் பண்ணி கொடுத்துட்டாங்க. சும்மா மேலே செதுல இதெல்லாம் எடுத்து கொடுத்துட்டாங்க. அது என்ன சில அது என்னது சொல்லுவாங்க மேலக்கிறது அதெல்லாம் எடுத்துட்டாங்க. உள்ள மட்டும் நல்லா கழுவிட்டு ரெண்டு மூணு டைம் கழுவிட்டு உப்பு கால் போட்டு கழுவுங்க அப்படின்னாங்க. அவங்க அப்பா ஏற்கனவே நல்லா கழுவுவோம் அப்படி இல்ல. கொஞ்சம் வெயில் அடிச்சா நல்லா காஞ்சிரும். காத்துல வச்சேன், ஏதோ கொஞ்சம் ஓரளவுக்கு காஞ்சிருக்கும். போட்டோம்னா அந்த பொடியெல்லாம் பிரிஞ்செல்லாம் வராது. ஜேபி அந்த மசாலா தான் போட்டுருக்கேன், நல்லா இருக்கு. கடை திருப்பி வைக்கலாமான்னு பாத்துருக்கேன். இல்ல வேண்டாம் வேண்டாம், அப்படியே பொரிச்சுக்கலாம். அப்புறம் இது என்ன மீன்? இது பாறை மீன். அதான் ஜிலேபி மீன் தான் பொறிக்கிறதுக்கு நல்லா இருக்கு. நீ அது முள் அதிகமா இருக்குதுன்ட்டு வேண்டவே வேண்டாம். அது வேண்டாம், அது குழந்தைகளுக்கெல்லாம் எங்காச்சும் ஒரு முள் தெரியாம குத்திட்டு என்ன பண்ண முடியும்? அப்புறம் என்ன மீன் உனக்கு பிடிக்கு? எனக்கு ஒரு மீனுமே பிடிக்காது, ஆறாம் மீன் மட்டும்தான் பிடிக்கும். அது வேற அங்க இல்ல, விலை அதிகமா இருக்கு. ஆனா அதுல விட்டத்து முன்னு ஒரே முள் தான் இருக்கு. இதுலயும் பாறை மீன்லயும் அதிகமா முள் இருக்காதாமா? அது வந்து சாப்பிடறதுக்கு ஒரு டேஸ்டா இருக்கும். மாதிரி ஒரே முழுத்தா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் நீங்க சொல்லுங்க, எந்த மீன் பொறிக்கிறதுக்கு எது டேஸ்டா இருக்குன்னு சாப்பிடுவீங்க? நிறைய பேர் சாப்பிட்டுருப்பீங்க சொல்லுங்க. எங்களுக்கு வந்து அவ்வளோக்கா தெரியாது. நாங்கள் எப்பவுமே ஜிலேபி மட்டும்தான் வாங்குவோம். இல்லைன்னா எங்கள் அம்மா சொல்ற மீன் ஒரு சில டைம் உங்க அப்பா எடுத்துட்டு வருவார். பாறை மீனே இன்னைக்கு தான் வாங்கியிருக்கிறோம். முள் அதிகமா இருக்காது, குழந்தைங்களுக்கு கொடுங்கன்னு சொன்னார் கடைக்காரர். அதனால வாங்கிட்டு வந்தா டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியல. நீங்களும் வாங்க சாப்பிடலாம். இங்கே வாருங்க, சூப்பரா தவட்டி வச்சுக்கிறது. பார்த்தாவே சாப்பிடலான்னு இருக்குதுல்ல. இது பிரிஞ்சலாம் வராது, நல்லா பொரிச்சுக்கலாம். ஒன்னும் கலண்டெல்லாம் வராது. ஓரளவுக்கு நல்லா இது போட்டு கொஞ்ச நேரம் வச்சுனாலும் போதும். தள்ளி தள்ளி ஒவ்வொன்னா போடணும். குட்டா போட்டு வச்சுக்கிறீங்களே, அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல, சாப்பிட்டுக்கலாம், நல்லா இருக்கு. சீக்கிரமா பொரிக்கலாமா? இன்னும் கொஞ்ச நேரம் ஆகிட்டு, இன்னும் ஒரு பத்து நிமிஷம் ஆகிட்டு பொறிச்சு கொடுக்கலாம். ஆராதனா பாய் சொல்லு. பாய் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க எல்லாம் என்ன வாங்க, என் இனிய சகோதர சகோதரிகளே, என்ற மேல இவ்வளவு அன்பு வச்சிருக்கிற சப்ஸ்கிரைபர் ஃபேமிலியே, உடம்பு வேற சரியில்லைங்கறனால சரி இன்னைக்கு இதாவது செஞ்சு கொடுக்கலான்னு எட்டு வந்தோம். வாங்க எங்க வீட்டுக்கு வாங்க, மீன் சாப்பிடலாம். நீங்களும் வாங்க சாப்பிடலாம். என்ன மீன் நீங்க விரும்பி சாப்பிடுவீங்க, எது நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. அடுத்த டைம் அதை ட்ரை பண்ணி பாக்குறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், காலையில் போட்ட வீடியோக்கு வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஆனால் எனக்கு வீடியோ எடுத்துருக்கலாம், ஆனால் ரொம்ப பாவமாக பரிதாபப்பட்டவங்களாட்டு சும்மா கெஞ்சிட்டு காலில் விழுகிற மாதிரி கெஞ்சினாங்க. அதனால் சரி போனால் போட்டுன்னு, அது எங்கள் ஊருக்காரரும் எதுவும் கேட்கவே இல்லை. சரி எனக்கும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. உங்கள் அப்பாவும் சரி ரொம்ப கெஞ்சுறாங்க, விட்டுரு இனிமேல் இந்த மாதிரி பண்ணாதீங்கன்னு சொல்லி வான் பண்ணி விட்டுட்டோம். வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணல, தப்பாக நினச்சிக்காதீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் கரெக்டாக சேஃபாக இருங்க. வீட்டு பக்கம் வந்து சாமியார் வந்திருக்கிற, கோடங்கி வந்திருக்கிற, முடிக்காரி வந்திருக்கிறேன்ட்டு யாரு வந்தாலும் நீங்க உள்ள அலோவ் பண்ண வேண்டாம். கதவை தாள் போட்டு வச்சிருங்க, ஏன்னா இந்த காலமே கெட்டு கிடக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம். பாய் பாய் சொல்லுமா? பாய் சொல்லுங்க. உட்காந்துச்சு பாருங்க, பாய் சொல்லுது, வணக்கம் சொல்லுது, இடையாட்டையே தங்கம்.